திருகோணமலை மாரியம்மன் கோவிலுடைய அறங்காவலர் திருமதி கோவிலரமணி அம்மாவுடன் சட்டத்தரணி பிரசாந்தி அவர்களுடைய அறிவுறுத்தலில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்களின் தலைமையில் சட்டத்தரணி கேசவன் சாயந்தன் ஆகிய நான் ஆஜராகிறேன். இன்றைய தினம் கன்னியாய் வெந்நீரூற்று அதனோடு இணைந்த பிள்ளையார் ஆலயம் தொடர்பான வழக்கு திருகோணமலை மேல் கட்டளைக்காக கொடுக்கப்பட்டது. கடந்த தடவையின் பொழுது திருகோணமலை மேல்நீதிமன்றம் முதல் தடவையில் வழங்கிய இடைக்கால கட்டளைகளை அகற்றுமாறு கோரி ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபனை ஒன்று எதிர்மனுதாரர்களான தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மற்றும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோர் சட்டமாதிபர் ஊடாக மட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சேபனை ஒன்று தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த ஆட்சேபனை 2 மணி நேரம் 2 பகுதியினராலும் விவாதிக்கப்பட்டு இன்றைய தினம் கட்டளைக்காக வழக்கெடுக்கப்பட்ட பொழுது ஏற்கனவே முதல் தடவையில் வழங்கப்பட்ட 4 இடைக்கால தடை கட்டளைகளும் அமுலில் இருக்கும் என்றும் அதில் குறிப்பிட்ட வளாகத்தினுள் உள்நுழைவதற்காக டிக்கெட் அனுமதி சீட்டைகள் அல்லது டிக்கெட் விற்கின்ற விடயத்தை தடுப்பதான கட்டளையில் ஒரு சிறிய தளர்வு செய்து அதில் கன்னியாயில் அமைந்துள்ள வெந்நீரூற்று கிணறுகளுக்கு செல்லுகின்றவர்களுக்கு மாத்திரமே அது விற்கப்பட வேண்டும் என்றும் பிள்ளையார் கோவில் மேடு அமைந்துள்ள பகுதியில் எதுவிதமான டிக்கெட்டுகளும் விற்கக்கூடாது என்ற நிபந்தனையோடு அந்த விடயம் மாத்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய தடை கட்டளைகள் அனைத்துமே தொடர்ந்தும் வழக்கு இறுதி முடிவு காணும் வரை அமுலில் இருக்கும் என்று கட்டளை வழங்கி நீதிமன்றம் அடுத்த தவணைக்கு ஆட்சேபனைக்காக 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் தவணையிட்டுள்ளது. முக்கிய பிரதான தலைப்புச் செய்திகள் என்பதனை பார்க்கும். சிங்கள பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். 2000